ஜெயாக்கு கணவர் இல்லாததுனால அவ குடும்பத்தை அவதா பாத்துட்டு இருந்தா. ஒரு சீட்டு வீட்டுல வேலைக்காரியா வேலை செஞ்சு அதுல வர்ற வருமானத்துல தன்னோட குழந்தைகளான பிரியாவையும் சுரேஷையும் காப்பாத்தி வந்தான். மணி 7 ஆயிடுச்சு, சீக்கிரமா புறப்படுங்க, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு புறப்பட்டு போய் ஜெயா தன்னோட குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஜெயா நடந்து வேலைக்கு போயிடுவா. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மதியம் 3 ஆனதுக்கு அப்புறமா குழந்தைகளை போய் கூப்பிட்டுட்டு வருவா. இப்படியே அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் கூப்பிட போகும்போது பிரியா வந்து சொன்னா, அம்மா நான் இன்னைக்கு டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க், ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களான்னு கேட்டா. சரிம்மா, இப்போ வாங்க சேட்டு வீட்டுக்கு போகலாம், போயிட்டு நீங்கள் கார்டனில் விளையாடுங்க, அங்கே நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேட்டு வீட்டுக்கு போனாங்க. போய் கார்டனில் அந்த குழந்தைகளை நிறுத்தி வச்சுட்டு இங்கேயே இருக்கணுமா, நான் அம்மா வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா போனான். உள்ளே போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அப்போது குழந்தைங்க 2 பேரும் கார்டனில் நின்று விளையாண்டு இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு. அப்போது சேட்டையாவோட காரு வந்தது. அந்த காரில் சேட்டோட மகனும் கொண்டிருந்தான். அப்போ அந்த சேட்டோட பையன் கையில் நிறைய பட்டாசுகள் வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தான். ஏன்னா தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதுக்காக தான். அப்போ நான் இந்த ஃபுல் பட்டாசையும் நான் தான் வெடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இவங்க பேசிகிட்டு இருந்ததை பிரியாவும் சுரேஷும் பார்த்துட்டு, நம்மளுக்கும் தீபாவளிக்கு பட்டாசு வெடித்தா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அம்மா வந்ததுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் வந்தா. அம்மா, எங்களுக்கு தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி பிரியா கேட்டாள். உடனே அவங்க அம்மா வந்துட்டு, சரிம்மா தீபாவளிக்கு போனஸ் கிடைக்கும்ல, அதில் உங்களுக்கு கண்டிப்பாக பட்டாசு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஜெயா சொன்னான். அதுக்கப்புறமா சரி வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ஐஸ்கிரீம் கடைக்கு கூப்பிட்டு போனான். பையனுக்கும் பொண்ணுக்கும் சந்தோஷம் தாங்கலை. தீபாவளிக்கு செமையாக நம்ம பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. 3 பேரும் சந்தோஷமாக தீபாவளியை பற்றி பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. மறுநாள் காலையிலையும் வந்துருச்சு. எப்பவும் போல் ஜெயாவும் குழந்தைகளும் எந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கும் வந்துட்டாங்க. ஜெயா பார்த்து பதனமாக போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு குழந்தைகளை சொல்லி வெளியனுப்பிச்சாங்க. கிரவுண்டில் கூட குழந்தைகளுக்கு 2 பேர்த்துக்குமே இதே பேச்சு தான், பட்டாசை பற்றியான பேச்சு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுச்சு. ஜெயா படுத்து தூங்கு குழந்தைகளா அப்படின்னு சொல்லும்போது கூட சுரேஷும் பிரியாவும் பட்டாசு வெடிக்கிற கனவுகளை பற்றியே கண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் படுத்தும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு, அம்மா நாளைக்கு தீபாவளி பட்டாசு வாங்கி கொடுத்துருவீல்ல அப்படின்னு கேட்டாங்க. பட்டாசு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவும் போல் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஜெயாவும் வேலைக்கு கிளம்பி சேட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறமா சேட்டு வெளியே வந்தார். ஜெயா, நாளைக்கு தீபாவளி, இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடு என்ன அப்படின்னு சொல்லி சேட்ஜி வெறும் ஸ்வீட் மட்டும்தான் கொடுத்தாரு. ஜெயாவுக்கு ஒன்றுமே புரியல. சார் போனஸு அப்படின்னு சொல்லும்போது சேட்டு அதை காதலியே வாங்காமல் ஸ்வீட்டை மட்டும் கொடுத்துட்டு ஜெயாவை திரும்பி கூட பார்க்காம போயிட்டாரு. ஜெயாவுக்கு ஒரே வருத்தம், குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நான் அப்படின்னு வெளியே வந்து நின்று அழுதுட்டு இருந்தா. சரி என்ன பண்ணுறதுன்னு வீட்டுக்கு கிளம்பி போனால் குழந்தைகளும் வீட்டுக்கு வந்ததுங்க. அம்மா பட்டாசுக்கு காசு கிடச்சதாம்மா, சேட்டு கொடுத்தாரா அப்படின்னு குழந்தைக கேட்க ஜெயா வருத்தமாக அழுதுட்டு, இல்லைம்மா எனக்கு சேட்டு போனஸே தரல அப்படின்னு சொல்லி சொல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. சரி விடுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குழந்தைகளும் அம்மாவும் சமாதானம் ஆயிட்டாங்க. நைட்டு ரொம்ப வருத்தமாக படுத்து தூங்கினாங்க அந்த குழந்தைங்க 2 பேரும். அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. எப்பவும் போல் வழக்கம் போல் ஜெயா எந்திரிச்சு குழந்தைகிட்ட, அம்மா இன்னைக்கு தீபாவளி வாசலில் பூக்கோளம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொன்னான். சரிம்மா நாங்கள் போட்டு விடுறோம் அப்படின்னு குழந்தைகளும் கேட்டுட்டு போய் பூக்கோளம் போட்டுட்டு இருந்தாங்க. ஜெயா அதை பார்த்துட்டு இருந்தான். மற்ற குழந்தைங்க எல்லாருமே பட்டாசு தடபுடலாக வெடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெயாவுக்கு ஒரே வருத்தம். சரி இருமா இங்கேயே இருங்க, நான் கடை பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்லிட்டு கடை பக்கமாக போனான் ஜெயா. அதுக்கப்புறம் இருந்து காசையெல்லாம் எடுத்துட்டு ஜெயா பட்டாசு வாங்குறதுக்கு கடைத்தெருவுக்கு போய் ஜெயா கடைக்கு போய் 2 புஸ்வானம் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டா. இந்த கடவுள் என்ன நினைச்சார்னா, இந்த 2 புஸ்வானத்தையும் மாய மந்திர புஷ்வானமாக ஆக்கிடணும்னு நினைச்சாரு. ஜெயா இந்த 2 புஸ்வானத்தை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா வேக வேகமாக போய் 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு, பிரியா சுரேஷ் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. 2 பேர்த்து கையிலையும் ஆளுக்கு ஒரு புஷ்வானமா கொடுத்தா. கொடுத்து, இதுதாம்மா என்னால தீபாவளிக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சது, போய் வெடிங்க அப்படின்னு சொன்னான். குழந்தைகளும் இதே போதும்மா அப்படின்னு சந்தோஷமா வெடிக்க போனாங்க. வீட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீபத்திலிருந்து மத்தாப்பு குச்சியை பற்றி புஷ்வானமும் வச்சாச்சு. சுரேஷ் தான் ஃபஸ்ட்டு வச்சான். மாய புஷ்வானங்கிறதுனால புஷ்வானம் கொஞ்சம் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மாய மந்திர பட்டாசுகளை அவனுங்களுக்கு கொடுத்தது. ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க குழந்தைகள். இது என்ன மாய மந்திர பட்டாசாட்டிருக்கே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. எடுத்து பார்த்தா நிறைய பட்டாசு சேர்ந்துருச்சு பிரியாவுக்கும் சுரேஷுக்கும்.
ரொம்பவும் ஹாப்பியானாங்க. அதே போல பிரியா மறுபடியும் இன்னொரு புஸ்வானத்தை வைக்க போனா. அந்த சமயத்துல பிரியாவுக்கு தங்க காசுகளா கிடைச்சது அந்த புஸ்வானத்துல இருந்து. ஜெயாவுக்கு நம்பவே முடியலையே, இது என்ன தங்க காசா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காசை எடுத்து பார்த்தா. தங்க பொற்காசுகள்னு ஜெயானால நம்பவே முடியல. ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டா. அதுக்கப்புறமா பெரிய வீடு கட்டி பணக்காரர நல்லபடியா மூணு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையோட உணர்வுகளை நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். கற்பனை கதையா இருந்தா கூட நம்மள சில பேர் இந்த மாதிரிதான் இருந்திருப்போம். நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கடவுள் இவங்களுக்கு மாயாஜாலம் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு நாள் மாயாஜாலம் பண்ணுவாரு, கண்டிப்பா நம்புங்க. சரிங்க, இந்த கதை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி, வணக்கம்.